ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் டர்பைன் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ராப்ளமில் அன்னோன் ஆங்கிள், வெலாசிட்டி ட்ரையாங்கிளோட அன்னோன் ஆங்கிள்ஸ் எப்படி ஃபைன் பண்ணலாம், அன்னோன் டைமென்ஷன் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன் டு த வீடியோ. த ஃபாலோயிங் டேட்டாஸ் ஆர் கிவன் ஃபார் அ ஃப்ரான்சிஸ் டர்பைன். ஸோ ஃப்ரான்சிஸ் டர்பைனுக்கு நம்ம கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நெட் ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹச்எஸ் 60 மீட்டர். அதாவது நெட் ஹெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாட்டர் ரிசர்வ் ஆயரில் வாட்டரை ஸ்டோர் பண்ணியிருக்க ஹைட் 60 மீட்டர். தென் ஸ்பீடு என் இஸ் ஈக்குவல் டு 700 RPM, ரோட்டாரோட ஸ்பீடு. அந்த வாட்டர் வந்து ஒரு ரோட்டரை வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ரான்சிஸ் டர்பைன் ரோட்டாரை ரொட்டேட் பண்ணும். அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 700 RPM. தென் இட் ஜென்ரேட்ஸ் ஷாஃப்ட் பவர் என்ன அப்படின்னா 294.3 kW. அதாவது இந்த வாட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணுற ஷாஃப்ட் பவர், அவுட்புட் பவர் 294.3 kW. தென் எஃபிஷியன்சி ஓ அப்படின்னா ஓவரால் எஃபிஷியன்சி 84%. தென் எஃபிஷியன்சி ஆஃப் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா 93%. தென் ஃப்ளோ ரேஷியோ 0.2, பிரெத் ரேஷியோ 0.1. தென் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் த ரன்னர் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் இன்னர் டயாமீட்டர். அவுட்டர் டயாமீட்டர் அப்படிங்கிறது டி டூ, அவுட்டர் டயாமீட்டருங்கிறது D2, இன்னர் டயாமீட்டருங்கிறது D1. ஸோ D2 இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் D1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் த திக்னஸ் ஆஃப் வெயின்ஸ் ஆக்குப்பாய் 5% ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஷியல் ஏரியா ஆஃப் த ரன்னர். ஸோ ரன்னர்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிளேடை வந்து வாட்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணும், மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த சர்க்கம்ஃபரன்ஷியல் ஏரியா ஆஃப் ரன்னர், ரன்னரோட ஏரியாவில் வந்து பிளேட்ஸ் நிறைய இருக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னா 5% ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்குது. அப்போ ரிமைனிங் இருக்க ஏரியா என்ன அப்படின்னா 95% ஏரியா. ஸோ 5% வந்து வெயின்ஸே ஆக்குபை பண்ணிக்குது, மீதி இருக்க 95%ல தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஆகுது. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோங்கிறது என்ன அப்படின்னா விஎஃப். ஸோ இன்லெட்டில் உள்ள விஎஃப்பும் அவுட்லெட்டில் உள்ள விஎஃப்பும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெலாசிட்டி ஃப்ளோ இஸ் கான்ஸ்டன்ட் அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் அண்ட் டிஸ்சார்ஜஸ் ரேடியல் அட் அவுட்லெட். அவுட்லெட்டில் டிஸ்சார்ஜ் ரேடியல்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஆல்ரெடி, நமக்கு ஃப்ரான்சிஸ் டர்பைன்ன்றது ஒரு ரேடியல் ஃப்ளோ டர்பைன், அதனால அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரேடியல் டைரக்ஷனில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டிஸ்சார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியல்னு சொல்லியிருக்காங்க. டிட்டர்மைன் தி கைடு பிளேட் ஆங்கிள். கைடு பிளேட் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். தென் ரன்னர் வேன் ஆங்கிள்ஸ். கைடு பிளேட் ஆங்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, அதுதான் என்ன அப்படின்னா கைடு பிளேட் ஆங்கிள்ஸ். ரன்னர் வேன் ஆங்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா தீட்டா பை. ஆல்ஃபா தீட்டாங்கிறது இன்லெட்டில், பீட்டா பை அப்படிங்கிறது அவுட்லெட்டில் இருக்க ஆங்கிள்ஸ். அண்ட் டயமீட்டர் ஆஃப் த ரன்னர் அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட். ஸோ டயமீட்டர் D1 இன்லெட்டில், D2 அவுட்லெட்டில், அது கண்டுபிடிக்கணும். தென் வித் ஆஃப் த வீல் அட் அவுட்லெட் B2 என்ன இல்லை B1 என்ன, இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க கிவன் டேட்டா என்னலாம் அப்படின்னா, கிவன் டேட்டா H = 60 meters, அதாவது ஹைட் வேல்யூ எவ்வளோ ஹைட்டில் வாட்டர் ஸ்டோரேஜ். தென் ஸ்பீட் ஆஃப் த ஷாஃப்ட் N = 700 mm. ஷாஃப்ட் பவர், ஷாஃப்ட் பவருங்கிறது SP அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அவுட்புட் பவர், ஷாஃப்ட் பவர் வந்து 294.3 kW கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் எஃபிஷியன்சி 84%, அதை வந்து 0.84 எழுதிக்கலாம். அண்ட் சிமிலர்லி ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி வந்து என்ன அப்படின்னா 93%, அதை 0.93 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃப்ளோ ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ளோ ரேஷியோங்கிறது VF1/√GH. VF1 அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ளோ வெலாசிட்டி டிவைடட் பை ரூட் ஆஃப் 2GH. Hங்கிறது ஹெட் வேல்யூ, Gங்கிறது கிராவிட்டி வேல்யூ. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0.2 சம்ல கொடுத்துருக்காங்க. தென் அவுட்டர் டயமீட்டர் அட் ரன்னர் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் டயமீட்டர் அட் இன்லெட். D2 இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் D1 கொடுத்துருக்காங்க. தென் பிரெத் ரேஷியோ, பிரெத் ரேஷியோங்கிறது அதோட பிளேடோட வித்துக்கும் டயமீட்டருக்கும் உள்ள என்னது ரேஷியோ. ஸோ B1/D1 அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.1. இதே நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா B2/D2 எடுத்துக்கலாம். அவுட்லெட்லேயும் அந்த ரேஷியோ என்ன அப்படின்னா 0.1 தான், அதான் வந்து என்ன அப்படின்னா பிரெத் ரேஷியோ. சரிங்களா? ஓகே, தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ளோ வெலாசிட்டி அட் இன்லெட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்லெட்டில் உள்ள ஃப்ளோ வெலாசிட்டியும் அவுட்லெட்டில் உள்ள ஃப்ளோ வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட், அதாவது விஎஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு விஎஃப் டூ. இதுவும் ஒரு கிவன் டேட்டா. தென்
திக்னஸ் ஆஃப் த வேன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஷியல் ஏரியாவில் 5% ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ ரிமைனிங் இருக்க ஏரியா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 95% ஆஃப் ஏரியா தான் என்ன அப்படின்னா வாட்டர் ஃப்ளோவில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ இதான் வந்து கிவன் டேட்டா. நாம என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நாம என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா லைக் வி நீட் டு கால்குலேட் கைடு பிளேட் ஆங்கிள், ஆல்ஃபா வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அண்ட் தென் ரன்னர் பிளேட் ஆங்கிள், ஏன் பீட்டா ஃபைன் பண்ணல, ஆல்ஃபா பீட்டாங்கிறது தான் என்ன அப்படின்னா கைடு பிளேட் ஆங்கிள், அதாவது அவுட்லெட்டில் உள்ள கைடு பிளேட் ஆங்கிள்ங்கிறது என்ன அப்படின்னா பீட்டா. ஆனால் நமக்கு அவுட்லெட்டில் இருக்கிறது ரேடியல் டைரக்ஷன், அதனால பீட்டாங்கிறது ஆக்சுவலாக 90 degrees ஆயிரும். அதனால என்ன பண்ணலாம், ஆல்ஃபா மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. தென் ரன்னர் வேன் ஆங்கிள்ங்கிறது தீட்டா பை, பை என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக பீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 degrees அப்படிங்கிறது ஃப்ரான்சிஸ் டர்பைனில் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வெலாசிட்டி ட்ரையாங்கிளை பார்த்தா உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். இதான் அந்த அந்த ஃப்ரான்சிஸ் டர்பைனோட வெலாசிட்டி ட்ரையாங்கிள். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இன்லெட், இன்லெட் போர்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், அவுட்லெட் போர்ஷனை வந்து 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இன்லெட் போர்ஷனில் உங்களுக்கு வாட்டர் ஜெட் ஃப்ளோ ஆகிற வெலாசிட்டி, அப்சல்யூட் வெலாசிட்டி என்ன அப்படின்னா V1, ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளில் V1 வெலாசிட்டியில் வாட்டர் ஜெட் இன்வால்வ் ஆகுது. அதோட ஹரிசாண்டல் காம்போனன்ட் என்ன அப்படின்னா VW1, V1ஓட வெர்டிக்கல் காம்போனன்ட் என்ன அப்படின்னா VF1. VW1ங்கிறது வில் வெலாசிட்டி, VF1ங்கிறது அதோட ஃப்ளோ வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிளோட எக்ஸ்பிளேஷன் எல்லாமே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் ஆயிருக்கும். தென் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து எந்த ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னா தீட்டாங்கிற ஆங்கிளில் இருக்கும். இன்லெட் கர்வுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில். ஸோ இன்லெட் போர்ஷனில் உள்ள கர்வுக்கு டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் VR1 அப்படிங்கிற ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும், அதோட ஆங்கிள் தீட்டா. இதை வந்து ரன்னர் வேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா கைடு பிளேட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. தென் இந்த ட்ரையாங்கிளை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ட்ரையாங்கிளில் ஆல்ஃபா இதான் வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிள். டேன் ஆல்ஃபா போட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுங்கிறது என்ன அப்படின்னா VF1, அட்ஜசன்ட் சைடு என்ன அப்படின்னா VW1. ஸோ VF1 VW1 தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தீட்டா வேல்யூ வேணும் அப்படின்னா அதே சேம் இந்த குட்டி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தீட்டா. ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னா VF1, அட்ஜசன்ட் சைடு என்ன அப்படின்னா VW1ல U1-ஐ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க தூரம் என்ன பண்ணிடும் கிடைச்சிடும். ஸோ டர்ன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு VF1, அட்ஜசன்ட் சைடு VW1 மைனஸ் U1, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸில் இருந்து U1 டிஸ்டன்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா டினாமினேட்டரில் வரும். தென் அவுட்புட் ட்ரையாங்கிள், அவுட்புட் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்சல்யூட் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் டைரக்ஷனில் இருக்கும், அதாவது உங்களுக்கு ரன்னரோட கர்வுக்கு டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் இது, அதுக்கு 90 degrees இருக்கிறது என்னது நார்மல் டைரக்ஷன். அதனால பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 90 degrees, அதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ரிமைனிங் என்ன அப்படின்னா பை மட்டும்தான் சரிங்களா. தென் அப்சல்யூட் வெலாசிட்டி உங்களுக்கு 90 degrees இருக்கிறதுனால இதுக்கு ஹரிசாண்டல் காம்போனன்ட் 0. ஸோ VW2 அப்படிங்கிறது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இது நம்ம வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஆஃப் ஃப்ரான்சிஸ் டர்பைனில் ஒரு தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம், அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து VW1 வருது இல்லை, அதாவது இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா V1 வந்து ஆல்ஃபாங்கிற ஆங்கிளில் இருக்கும், அதனால உங்களுக்கு ஹரிசாண்டல் காம்போனன்ட் 1 வரும், வெர்டிக்கல் காம்போனன்ட் 1 வரும். ஆனால் அவுட்புட்டில் V2 எப்படி இருக்குது அப்படின்னா 90 degrees ரேடியல் டைரக்ஷனில் என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. அதனால VF2 மட்டும்தான், VW2 ஹரிசாண்டல் காம்போனன்ட் வந்து அவுட்புட்டில் கிடையாது சரிங்களா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி அலாங் தி டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன், அவுட்புட் கர்வோட டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் VR2 இருக்கும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கும், அதோட ஆங்கிள் என்ன அப்படின்னா பை. ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டேன் பை இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ டேன் பை இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னா VF2, அட்ஜசன்ட் சைடு என்ன அப்படின்னா U2. ஸோ இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், பை கண்டுபிடிச்சிடலாம். இது போக இன்னரில் உள்ள டயமீட்டர், அவுட்டரில் உள்ள டயமீட்டர், இன்னர் பிளேடோட வித்து, அவுட்டர் பிளேடோட வித்து, இதெல்லாம் தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எல்லா வெலாசிட்டிஸும், அதாவது எல்லா வெலாசிட்டி காமன், VF1, VW1, தென் U1, U2, VF2, இந்த மாதிரி வேரியஸ் வெலாசிட்டி காம்போனன்ட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ஆல்ஃபா தீட்டா பை இந்த வேல்யூலாம் கேல்குலேட் பண்ண முடியும்.
நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு இந்த வெலாசிட்டி வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த வெலாசிட்டி வேல்யூ வச்சு எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுத்துருக்குது ஃப்ளோ ரேஷியோ. ஃப்ளோ ரேஷியோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா VF1 டிவைட் பை ரூட் ஆஃப் 2GH. VF1 தெரியாது, ஜிங்கிறது என்ன அப்படின்னா கிராவிட்டி, ஹைட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹைட் வேல்யூ என்ன அப்படின்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர். ஜி வேல்யூ என்ன அப்படின்னா கிராவிட்டி 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஹச் வேல்யூ 60 மீட்டர், ஜி வேல்யூ 9.81. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.2 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதாவது ஃப்ளோ ரேஷியோ வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க 0.2 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம VF1 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். VF1 வேல்யூ எனக்கு என்ன வருது அப்படின்னா 6.862 மீட்டர் பர் செகண்ட் வருது. தென் சம்ல இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ளோ வெலாசிட்டிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்லெட்டில் உள்ள ஃப்ளோ வெலாசிட்டியும் அவுட்லெட்டில் உள்ள ஃப்ளோ வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரெண்டும் சேம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்லெட்டில் உள்ள ஃப்ளோ வெலாசிட்டிக்கு 6.862 அப்படின்னா அவுட்லெட்டில் உள்ள ஃப்ளோ வெலாசிட்டி VF2 என்னது தான் 6.862 தான். ஸோ நம்ம ரெண்டு வெலாசிட்டி என்ன பண்ணிச்சோம், ஃப்ளோ வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓவரால் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஓவரால் எஃபிஷியன்சிலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவரால் எஃபிஷியன்சி 84%. ஓவரால் எஃபிஷியன்சினா என்ன ஃபார்முலா அப்படின்னா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். அவுட்புட் பவர்ங்கிறது என்ன அப்படின்னா ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிற ஷாஃப்ட் பவர். இன்புட் பவர்ங்கிறது என்ன அப்படின்னா வாட்டரில் இருக்கிற இன்புட் பவர். அந்த வாட்டர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ வாட்டரோட பவர் தான் என்ன அப்படின்னா இன்புட் பவர். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது அன்னோன் டைமென்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஷாஃப்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சம்ல கொடுத்துருக்காங்க. ஷாஃப்ட் பவர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 294.3 கிலோவாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃபிஷியன்சி வேல்யூ 84%, அதாவது 0.84. அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் பவரை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். வாட்டர் பவர் எவ்வளோ அப்படின்னா 350.357 கிலோவாட் கண்டுபிடிச்சாச்சு. வாட்டரோட பவர் என்ன அப்படின்னா வாட்டருங்கிறது ஒரு பெரிய ரிசர்வ் ஆயில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்ன அப்படின்னா நம்மளோட வாட்டர் பவர். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா லைக் எனர்ஜிங்கிறது மாஸ், கிராவிட்டி, ஹைட், சரிங்களா. மாஸ், கிராவிட்டி, அப்புறம் ஹைட். ஸோ இந்த மாஸுங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் பெர் செகண்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒரு செகண்டில் எவ்வளோ மாஸ் உள்ள வேல்யூ மாஸ் வந்து அந்த வாட்டருக்கு இருக்குது அது ஃப்ளோ ஆகுறப்போ. ஸோ மாஸ் பெர் செகண்டை தான் கேல்குலேட் பண்ணுவோம். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ρAV1. இதான் வந்து மாஸ் பெர் செகண்டுக்கான ஃபார்முலா. தென் கிராவிட்டி இன்ட்டு ஹைட், ஹெட் வேல்யூ. ஸோ ρ டென்சிட்டி நமக்கு தெரியும், ஏ கிராஸ் செக்ஷன் ஏரியா, V1 நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏரியாவும் தெரியாது V1 தெரியாது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் டேர்மாக எடுத்துக்கிறேன். சிங்கிள் டேர்ம் என்ன அப்படின்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ், கியூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா AV1 கியூ டிஸ்சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ரோ இன்ட்டு கியூ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹச். ரோங்கிறது டென்சிட்டி எனக்கு தெரியும், 1000 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஜிங்கிறது கிராவிட்டி 9.81. ஹச்ங்கிறது 60 மீட்டர் ஹைட். இது எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா வாட்டர் பவர் நமக்கு தெரியும், இங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். வாட்டர் பவர் கிலோ வாட்டில் இருக்கு, அதை வந்து வாட்டில் மாற்றினோம் அப்படின்னா இன்ட்டு 10³ வாட்னு போட்டுக்கணும், சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ண டென்சிட்டியோட வேல்யூ, கிராவிட்டியோட வேல்யூ, ஹைட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு டிஸ்சார்ஜ் வேல்யூ மட்டும் தெரியாமல் இருக்கும், அந்த டிஸ்சார்ஜ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 0.5952 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ இந்த ஓவரால் எஃபிஷியன்சிலேருந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டிஸ்சார்ஜோட வேல்யூ கிடச்சிருக்கு, ஓகேவா. ஸோ டிஸ்சார்ஜுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அந்த வாட்டரோட டிஸ்சார்ஜ் வேல்யூ என்ன அப்படின்னா கியூ இஸ் ஈக்குவல் டு ஏரியா, எவ்வளோ ஏரியா அது ஆக்குப்பை பண்ணியிருக்கு, அண்ட் அதோட ஃப்ளோ வெலாசிட்டி. இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் எடுத்துக்கலாம். டிஸ்சார்ஜுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க டிஸ்சார்ஜ் வந்து சார் AV1 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த AV1 அப்படிங்கிறது உங்களுக்கு பென்ஸ்டாக் வழியாக, அதாவது ஒரு பைப் வழியாக வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுதுல்ல அந்த டிஸ்சார்ஜ். ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்னா அட் இன்லெட், இன்லெட்டில் நுழையும் போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஸ்சார்ஜ், அப்போது இன்லெட் அந்ததோட ஏரியா, உங்கள் ரன்னரோட இன்லெட் ஏரியா இன்ட்டு அதோட ஃப்ளோ வெலாசிட்டி. ஸோ இன்லெட் ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா ரன்னரோட இன்லெட் ஏரியா. இப்போ இந்த A1, இந்த AV1 இந்த A1 டிஃப்ரெண்ட், ஆனால் டிஸ்சார்ஜ் ஒன்று தான், சரிங்களா. முதல்ல வந்து பென்ஸ்டாக் வழியா வாட்டர் வர்ற டிஸ்சார்ஜ், ஸோ A இன்ட்டு V1 அப்படின்னு போட்டுடலாம்.
ரெண்டாவது பென் ஸ்டாக்ல இருந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு ரன்னருக்குள்ள என்டர் ஆயிரும். அப்போ என்டர் ஆகும்போது வாட்டரோட டிஸ்சார்ஜ் என்ன அப்படின்னா அந்த ரன்னர்ல உள்ள ஏரியா இன்ட்டு அதோட ஃப்ளோ வெலாசிட்டி, இதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்சார்ஜ் வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து அந்த ட்ரிக்ஸ் இருக்கு. ரன்னரோட ஏரியா என்ன அப்படின்னா மொத்த ஏரியாவில் 5% ஏரியா வந்து பிளேட்ஸ் மட்டுமே இருக்குது, ரன்னரோட வேன்ஸ் மட்டுமே இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த 100% ஏரியாவில் 5% ஏரியாவை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்னது 95% ஏரியா, அதுதான் கேல்குலேட் பண்ணுவோம். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? அதாவது ரன்னரில் என்டர் ஆகிறப்போ உங்களுக்கு என்னாகுது அப்படின்னா ரன்னரோட ஏரியாஸில் 5% வந்து பிளேடு மட்டுமே இருக்குது. அந்த பிளேடு ஏரியாவை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 95% ஆஃப் ஏரியா. ஸோ 95% ஆஃப் ஏரியா என்ன அப்படின்னா பிளேட் அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து பை D1 × B1, அதான் வந்து என்ன அப்படின்னா அந்த உள்ள ரன்னரோட சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஃப்ளோ வெலாசிட்டி VF1. ஸோ இதுலலாம் தெரியும், எனக்கு பை தெரியும், D1 தெரியாது, B1 தெரியாது, VF1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். முதல் ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது பிரெத் ரேஷியோ B1/D1 = 0.1 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ B1 = 0.1 D1 அப்படி எழுதலாமா? பிரெத் ரேஷியோ சம்ல கொடுத்திருக்காங்கல்ல, ஸோ அதுதான் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறோம். D1-D1 வச்சுக்கிட்டேன், B1க்கு பதிலாக என்ன போடுறேன் அப்படின்னா 0.1 D1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன், அதாவது பிரெத் ரேஷியோவை யூஸ் பண்ணி. இப்போ எது மட்டும் அவனா இருக்கும், கியூ நம்ம ஆல்ரெடி இந்த டிஸ்சார்ஜ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், எல்லாம் ஒரே டிஸ்சார்ஜ் தான், டிஸ்சார்ஜ் மாறாது, சரிங்களா? கன்யூட்டி குவேஷன் படி டிஸ்சார்ஜ் வந்து மாறாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், டிஸ்சார்ஜை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ D1 மட்டும் தான் என்ன இருக்கும், அன்னோனா இருக்கும். கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு D1 என்ன கிடைக்குது அப்படின்னா 0.54 meter D1 கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த அன்னோன் டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த அன்னோன் டைமென்ஷன் என்ன அப்படின்னா வித். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், வித்துக்கு சொன்னோம், அதாவது B1/D1 = 0.1 அப்படின்னு சம்ல கொடுத்துருக்காங்க. D1 கண்டுபிடிச்சாச்சு, D1ங்கிறது என்ன அப்படின்னா 0.5054 meter. அப்போ B1 = 0.1 D1, D1க்கு பதிலாக அந்த 0.54 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 0.054 meter, அதாவது 54 millimeter அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிளேடு இன்னர்ல இருக்க விட்த், சரிங்களா? தென் அதே இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் டயமீட்டரோட, சரிங்களா, அவுட்டர் டயமீட்டரோட அவுட்லெட்டோட டயமீட்டர் D2 = 1/2 D1, இன்லெட்டோட டயமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்லெட்டோட டயமீட்டருங்கிறது D1ங்கிறது 2 times of outlet டயமீட்டர் D2 அப்படின்னு நம்ம சம்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அது படி சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா D2 நான் கேல்குலேட் பண்ணுறேன். D2 கேல்குலேட் பண்ணும்போது 2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா டிவைட் பை 2. ஸோ எனக்கு D2 என்ன வருது அப்படின்னா 0.24 meter கிடைக்குது. ஸோ D1 கண்டுபிடிச்சாச்சு, வித் B1 கண்டுபிடிச்சாச்சு, தென் D1 = 2 times of D2, அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டேன், D2 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னோன் வெலாசிட்டி, அதாவது வேன் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வேன் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா U = πDN/60, அதுதான் வந்து வேன் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இன்லெட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா U1 = πD1N/60, அவுட்லெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா U2 = πD2N/60. ஸோ உங்களுக்கு U1 கண்டுபிடிச்சிடலாம், அதே டைமில் U2 கண்டுபிடிச்சிடலாம். U1 வேல்யூ 19.79 meter per second வருது, ஸ்பீடுங்கிறது 700 rpm, D1 இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கேயும் ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா 700 rpm, D2 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், மீட்டர் பர் செகண்டில் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி அன்னோன் டைமென்ஷன் அண்ட் வெலாசிட்டி. ஓகே, இன்னும் என்னலாம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம், ஏன்னா இப்போ நம்ம என்னலாம் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் ஃப்ளோ வெலாசிட்டி 1, ஃப்ளோ வெலாசிட்டி 2 கண்டுபிடிச்சாச்சு, வேன் வெலாசிட்டி 1, வேன் வெலாசிட்டி 2 கண்டுபிடிச்சாச்சு. விரல் வெலாசிட்டி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிக்கணும். விரல் வெலாசிட்டிலையும் இன்லெட்டில் மட்டும்தான் விரல் வெலாசிட்டி இருக்கு, அவுட்லெட்டில் உள்ள விரல் வெலாசிட்டி 0, ஏன்னா இது ரேடியல் ஃப்ளோ அப்படின்னு சொன்னோம். ஸோ VW1 மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஆங்கிளை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன டேட்டா இருக்கு அப்படின்னா ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி இருக்கு. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா இந்த டெரிவேஷன் வந்து வெலாசிட்டி ட்ரையாங்கிள் அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட அவுட்புட் என்ன அப்படின்னா VW1 U1/GH. U1 தெரியும் எனக்கு, G தெரியும், H தெரியும். தென் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி சம்ல கொடுத்துருக்காங்க 93%.
ஸோ 0.93 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். யூ ஒன்னுக்கு 19.79 மீட்டர் பர் செகண்ட் இப்போ தான் எனக்கு கிடச்சிது. ஹைட் 60 மீட்டர், ஜி 9.81, வி டபிள்யூ ஒன் மட்டும் தெரியாமல் இருக்கும். அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் 27.66 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃப்ளோ வெலாசிட்டி, வேன் வெலாசிட்டி, வில் வெலாசிட்டி இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அன்னோன் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம், அந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிளை பற்றி பேசணும் அப்படி தானே. வெலாசிட்டி ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வி ஒன். வி ஒன்னோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன அப்படின்னா, வி ஒன்னோட ஆங்கிள் ஆல்ஃபா, ஹரிசாண்டல் காம்பனன்ட் என்ன அப்படின்னா வி டபிள்யூ ஒன், வேர்டிக்கல் காம்பனன்ட் என்ன அப்படின்னா வி எஃப் ஒன். ஸோ இதுக்கு டேன் தீட்டா போட்டேன் அப்படின்னா டேன் தீட்டா, சாரி டேன் ஆல்ஃபா, டேன் ஆல்ஃபா போட்டேன் அப்படின்னா டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்வல் டு வி எஃப் ஒன் டிவைட் பை வி டபிள்யூ ஒன். ஸோ வி எஃப் ஒன் வி டபிள்யூ ஒன் ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வி எஃப் ஒனுக்கான வேல்யூ, வி டபிள்யூ ஒனுக்கான வேல்யூ 6.862 மீட்டர் பர் செகண்ட், 27.66 மீட்டர் பர் செகண்ட். உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா டேன் ஆல்ஃபா, தென் அதுலேருந்து ஆல்ஃபா என்ன பண்ணிடலாம் கேல்குலேட் பண்ணிடலாம். தென் அகைன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் இருக்கும், விஆர். அது என்ன ஆங்கிளில் இருக்கும் அப்படின்னா தீட்டாங்கிற ஆங்கிளில் இருக்கும். இந்த வெலாசிட்டி என்ன அப்படின்னா யூ ஒன். இந்த டோட்டல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா வி டபிள்யூ ஒன் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு டேன் தீட்டா போட்டிங்க அப்படின்னா டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வி எஃப் ஒன் டிவைட் பை இந்த பக்கம் இந்த சைடு. இது என்ன அப்படின்னா வி டபிள்யூ ஒன் மைனஸ் யூ ஒன், வி டபிள்யூ ஒன் மைனஸ் யூ ஒன். ஸோ இப்போ அதே மாதிரி வி எஃப் ஒனுக்கான வேல்யூ 6.862 மீட்டர் பர் செகண்ட், வி டபிள்யூ ஒனுக்கான வேல்யூ 27.66, யூ ஒனுக்கான வேல்யூ 19.79. டேன் தீட்டா கிடச்சிருவோம், அதுலேருந்து தீட்டா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 41.09 டிகிரி. ஸோ இதே மாதிரி அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா லைக் அவுட்புட் ட்ரையாங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஒன் மினிட், இதே அவுட்புட் ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் ட்ரையாங்கிள்ங்கிறது வி டூ உங்களுக்கு என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா நார்மல் டைரக்ஷனில் இருக்கும். தென் விஆர் டூ, விஆர் டூங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பை அப்படிங்கிற, சாரி பை தானாமா, பை அப்படிங்கிற ஆங்கிளில் இன்க்ளைண்டாக இருக்கும். தென் இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து வேன் வெலாசிட்டி யூ டூவாக இருக்கும் சரிங்களா. இப்போ டேன் பை போட்டிங்க அப்படின்னா டேன் பை இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வி டூ டிவைட் பை யூ டூ. ஸோ இதில் வெர்டிக்கல் வீட்டுங்கிறது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் அப்படி தானே, வெர்டிக்கல் காம்பனண்ட்ங்கிறது வந்து ஃப்ளோ வெலாசிட்டி. ஸோ வீட்டுங்கிறது என்ன அப்படின்னா வி எஃப் டூ தான், வி டூ இஸ் ஈக்குவல் டு வி எஃப் டூ. வி டபிள்யூ டூ அப்படிங்கிறது ஜீரோ ஆகிரும், ஏன்னா வெலாசிட்டிக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கு, ஹரிசாண்டல் காம்பனண்ட் இல்லை. அதனால் வி எஃப் டூங்கிறது என்ன ஆயிரும், சரி வி டபிள்யூ டூங்கிறது ஜீரோ ஆயிரும், வி எஃப் டூங்கிறது வி டூக்கு ஈக்குவல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா வி எஃப் டூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் யூ டூ 6.862 மீட்டர் பர் செகண்ட், 9.896 மீட்டர் பர் செகண்ட். அதுலேருந்து டேன் பை கண்டுபிடிச்சு அதுலேருந்து என்ன பண்ணிடலாம் பை கண்டுபிடிச்சிடலாம். தென் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், டைமென்ஷன் டி ஒன் டி டூ பி ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். சம்ல நமக்கு பி டூ கேட்டிருக்காங்க. ஸோ பி டூங்கிறது ஒரு பெரிய மலை கிடையாது, நமக்கு என்ன தெரியும் பிரெத் ரேஷியோ தெரியும், பி டூ பை டி டூ இஸ் ஈக்குவல் டு 0.1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து டி டூவோட வேல்யூ அதை இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா பி டூ என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி அன்னோன் ஆங்கிள்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் ஆஃப் ஃப்ரான்சிஸ் டர்பைன் அண்ட் ஆல்சோ தி அன்னோன் டைமென்ஷன். தேங்க்யூ.